வணக்கம், நான் தான் உங்கள் ஜனார்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேட்டஸ்ட்டான அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்த விவசாய போராட்டத்துக்கு இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி 3 ஃபார்ம்ஸ் லாவையும் திரும்ப வாங்கியிருக்காரு. இது இந்தியன் ஃபார்மர் போராட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, முக்கியமாக இந்தியன் டெமோக்ரஸிக்கு கிடைச்ச வெற்றி. இந்த நியூஸை பார்த்த பிறகு நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் பேர் இன்னமும் குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஸ்பெஷலாக நம்ம இந்தியாவோட நியூஸ் சேனல் தான், ஏன்னா முக்கியமாக விவசாய போராட்டத்தை வச்சு தான் அவங்க டிஆர்பி ரேட்டை கூட்டி வந்து எதிரானது. இந்த ஃபார்மர்ஸ் லால அப்படி என்னதான் இருக்குதுன்னு தெரியல, எல்லாரும் இந்த ஃபார்மர்ஸ் லாவை பார்த்து எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த டிவி சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுறது என்னன்னா, இந்த சட்டத்துல ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பயனும் இல்லை, எல்லாமே கார்பரேட் கம்பெனிக்கு தான் ஃபேவரா இருக்குதுன்னு. பிரைவேட் கம்பெனிக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு இன்னும் கேரண்டி கொடுக்கல. இது விவசாயிக்கும் தொழில் அதிபருக்கும் ப்ராப்ளம் வந்தா இந்த சட்டத்தினால விவசாயிக்கு கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா மேலோட்டமா பார்த்தா இப்படிதான் சொல்ல முடியும், சட்டம் கேன்சல் ஆகுறதுனால மறுபடியும் பொருட்களை பதுக்க முடியும். கார்பரேட் கம்பெனியால விவசாயி கிட்ட குறைஞ்ச விலைக்கு வாங்கி மிகப்பெரிய லெவல்ல விற்கவும் முடியும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. சட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம அதானி குரூப் ஹிமாச்சல் பிரதேசல விளைற ஆப் ஒரு கிலோ 75 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விக்கிறாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. இதனால லாபம் ஃபுல்லா கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் கிடைக்குது, மறுபடியும் நஷ்டப்படுறது என்னமோ நம்ம விவசாயியா தான் இருக்காங்க. அந்த விவசாயிக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கிறது இல்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட். விவசாயிக்கு சப்போர்ட் பண்ற போராட்ட குழுவோட விவாதம் என்னன்னா, விவசாயி எப்படி பெரிய கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட போய் பேரம் பேச முடியும், கஷ்டப்பட்ட விவசாயினால எப்படி எல்லா பொருளையும் பாதுகாக்கிற ஸ்டோரேஜ் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதனாலதான் எல்லா விவசாயிகளும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேசல உள்ள விவசாயிகள் தான் டெல்லியில போய் முதல்ல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ஹரியானா அண்ட் டெல்லி கவர்மெண்ட் விவசாயிகளை தடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. முக்கியமா ஹரியானா கவர்மெண்ட் ஏகப்பட்ட பேரிகேஷனை அவங்க பார்டர்ல வச்சாங்க, ஆனா விவசாயிகள் அதை எல்லா பேரிகேஷனையும் தட்டி தூக்கிட்டு டெல்லிக்குள்ள வந்துட்டாங்க. அதனால டியர் கேஸ வச்சு தண்ணியா பீச்சு அடிச்சு நம்ம விவசாயிகளை அடிச்சு விரட்டி பார்த்தாங்க, ஆனா முடியல. நம்ம விவசாயிகள் டெல்லி பார்டர்ல 3 பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணினாங்க. அது எங்கன்னா சிங்கோ பார்டர் அண்ட் காசிபுரா பார்டர். ஒரு சமயத்துல டெல்லியில போராட்டம் பண்ற விவசாயிகளுக்கு தண்ணி சாப்பாடு கூட கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா, மெயின் டெல்லிக்குள்ள வராம இருக்கிறதுக்கு தான். இதனால நம்ம இந்தியாவோட நியூஸ் சேனல் எல்லாருமே நம்ம விவசாயிகளை பார்த்து ஆன்டி இந்தியன்ஸ், கலகஸ்தியர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம இந்தியன் பொலிட்டீசியன் ஒரு படி மேல போய் இவங்களெல்லாம் பார்த்து தீவிரவாதிகள்னு சொன்னாங்க. இந்த விவசாய போராட்டத்துக்குள்ள ரவுடிகளை அனுப்பி இந்த போராட்டத்தை வயலேஷனா மாத்த பார்த்தாங்க. ஆனா உண்மையிலே நம்ம விவசாயிகள் அமைதியா போராட்டம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அமைதி போராட்டம் மத்த ஸ்டேட்டுக்கும் பரவ ஆரம்பிச்சு. பக்கத்து ஸ்டேட் ஆன மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் விவசாயிகளும் இந்த விவசாயி கூட சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா மத்த ஸ்டேட்டை விட இந்த ஹரியானா அண்ட் பஞ்சாப்ல மட்டும்தான் அதிகமா போராட்டம் பண்ணினாங்க. இந்தியாவுலயே விவசாயம் அதிகமா நடக்கிறது இந்த ஹரியானா அண்ட் பஞ்சாப்ல தான். இங்கதான் அதிகமான கிரீனரி ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது, விவசாயிகளுக்கு அதிகமா லாபம் வர்றது இந்த ஸ்டோரேஜ் ஏரியால இருந்து தான். அதனாலதான் இந்த 2 ஸ்டேட்ல மட்டும் அதிகமா போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த விவசாய போராட்டத்துல ஜாதி மதம் மொழின்னு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு போராட்டம் பண்ணினாங்க. நிறைய இடத்துல புக் ரீடிங் ஜோனையும் அமைச்சு நேஷனல் லீடர் போட்டோவையும் வச்சு போராட்டம் நடத்தினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த போராட்டம் டெல்லியில மட்டும் நிக்காம சோசியல் மீடியாலையும் பெரிய ப்ரொடெஸ்டா மாறிச்சு. கிட்டத்தட்ட 332 நாள் போராடி 600 விவசாயிகளை இழந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் இப்போ வந்து இந்த 3 ஃபார்மர்ஸ் லாவையும் திரும்ப வாங்கியிருக்காங்க. விவசாயிகள் இந்த 3 ஃபார்ம்ஸ் லாவை விளக்குறதுக்காக மட்டும் கஷ்டப்படல, அவங்களுக்கு இன்னொரு கோரிக்கையும் இருந்துச்சு. அது என்னன்னா எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ கேரண்டி ஆக்குறதும் கூட. விவசாயி அவங்களுடைய பொருளை நல்ல விலைக்கு விக்கணும் தான் நினைக்காங்க நம்ம மார்க்கெட்ல. ஆனா விவசாயி கிட்ட அவங்க பொருளை பதப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ஏரியாவும் கிடையாது, மிகப்பெரிய குடவுனும் கிடையாது. விவசாய பொருளை ஸ்டோர் பண்றதுக்கு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும், அதையும் ஸ்பெஷல் கண்டிஷன்ல ஸ்டோர் பண்ணணும், அதுவும் விவசாயி
கிட்ட கிடையாது. விவசாயி ஒரு பொருளை விற்க போகும்போது கார்பரேட் கம்பெனிகிட்ட கரெக்டான விலைக்கு விற்கிறதுக்கும் டிமாண்ட் பண்றதுக்கும் அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கும் விவசாயி கிட்ட அவ்வளோ பெரிய சக்தி கிடையாது. பெரிய கார்பரேட் கம்பெனி எந்த விலைக்கு கேட்குதோ அந்த விலைக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா விவசாயி கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடையாது, ஸ்டோரேஜ் ஏரியாவும் கிடையாது. அப்படி அவன் கொடுக்கலன்னா அந்த பொருள் கெட்டு போச்சுன்னா அது மிகப்பெரிய நஷ்டமா போயிடும் நம்ம விவசாயிக்கு. நம்ம மோடி கவர்மெண்ட் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்க, 2022 ஃபார்மர்ஸ் இன்கமை நான் டபுளாக மாற்றி காமிப்பேன். ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. விவசாயியோட நிலைமையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம்ஸ் லாவை கேன்சல் பண்ணுறதோ கொண்டு வர்றதோ ஒரு சரியான முடிவாக இருக்க முடியாது. அதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் எடுத்தே ஆகணும். இப்போ கன்க்ளூஷனை பற்றி பார்த்துடலாம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சரை எக்கோ ஃப்ரெண்ட்லி மாத்தணும். இரண்டாவது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு நிறைய கோல்ட் ஸ்டோரேஜ் ஏரியாவை அமைச்சு கொடுக்கணும். அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10 ஸ்டோரேஜ் ஏரியாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே இ-நாம்னு ஆன்லைன் போர்ட்டலை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம விவசாயிகளுக்கு. அந்த போர்ட்டல் வழியா நம்ம விவசாயிகள் அவங்க ப்ராடக்ட்டை நல்ல லாபத்துக்கு விற்கிறதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷனை எடுத்தே ஆகணும். நாலாவது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜூலை 2021 விவசாயிகளுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது இன்னமும் எஃபெக்டிவா இம்ப்ளிமென்ட் பண்ணல. அதையும் நல்ல எஃபெக்டிவா இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல ஒரு ஸ்டெப்பை எடுத்தாகணும். அஞ்சாவது, எல்லா பழைய ஃபார்ம்ஸ் லாவையும் அப்டேட் பண்ணணும். நிறைய லா இன்னமும் தியரிட்டிகல் பேப்பர் ஒர்க்காக தான் இருக்குது. அதை இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கான தேவையான நடவடிக்கையை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.